லைகா புரொடக்ஷன் சுபாஷ்கரன் வழங்கும் அருண் விஜய் எமி ஜாக்சன் நிமிஷா நடிப்பில் டைரக்டர் விஜய் இயக்கத்தில் மிஷன் சாப்டர் 1 திரையரங்கில் வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கிறது. குடும்ப தொடப்பை பாருங்க. ராமநாத சுவாமி கோயிலில் அக்னி தீர்த்த கடலில் பிரதமர் மோடி நீராடி இருக்கிறார். அந்த காட்சிகளை பார்க்கிறோம். முன்னதாக திருச்சி ஸ்ரீரங்கத்தில் தரிசனத்தை முடித்துக் கொண்டு ராமநாத சுவாமி கோயிலுக்கு சென்றடைந்தார். தற்போது அங்கு ராமநாத சுவாமி கோயிலில் அக்னி தீர்த்த கடலில் பிரதமர் மோடி புனித நீராடி வருகிறார். அந்த காட்சிகளை பார்க்கிறோம். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் பிரசன்னா இணைந்திருக்கிறார். பிரசன்னா, அடுத்த கட்டமா அடுத்தது ஏறு எங்க செல்ல இருக்கிறார் விவரம்? விக்னேஷ், பாரத பிரதமர் மோடி ராமநாத சுவாமி கோவிலுக்கு வருவதற்கு முன்பு இங்கே கடலில் சென்று, அதாவது மொத்தம் இருக்கக்கூடிய 22 அந்த புனித தீர்த்தங்களில் குறிப்பிட்டு சொல்ல வேண்டக்கூடிய அந்த மகாலட்சுமி தீர்த்தம், சாவித்ரி தீர்த்தம், காயத்ரி தீர்த்தம், சரஸ்வதி தீர்த்தம், சங்கு தீர்த்தம், சக்கர தீர்த்தம், சேது மாதவ தீர்த்தம், நல தீர்த்தம், நீல தீர்த்தம், கவய தீர்த்தம், கவாட்சி தீர்த்தம், இது மாதிரி இருக்கக்கூடிய 22 அந்த தீர்த்தங்களில் வந்து நரேந்திர மோடி வந்து தற்போது வந்துட்டு உள்ளே வந்து புனித நீராடிக்கிறார். இந்த ராமேஸ்வரம் கோவிலில் இருக்கக்கூடிய இந்த சுவாமி தரிசனத்தை விட இந்த நீராடுவதுதான் மிக சிறப்பானதாக வந்து கருதப்படுகிறது. ஆலயத்தின் உள்ளே இருக்கக்கூடிய ஆலயத்தின் உள்ளே இருக்கக்கூடிய தீர்த்தங்களும் வெளியே மேலும் 22 பல தீர்த்தங்களும் உள்ளன. ஆலயத்தின் உள்ளே இருக்கக்கூடிய தீர்த்தங்கள் எல்லாமே கிணறுகளாகவே வந்து அமைக்கப்பட்டுள்ளன. இந்த அக்னி தீர்த்தம் என்று கூறப்படும் அந்த ராமேஸ்வரத்தின் அந்த சமுத்திர கரையில் தீர்த்தமாடுவதை தொடங்கி முதல் பின்பு ஆலயத்தினுடைய மற்ற தீர்த்தங்களையும் நீராட வேண்டும். அதன்படிதான் தற்பொழுது நரேந்திர மோடி, பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இந்த ராமேஸ்வரம் சமுத்திர கரையில் வந்துட்டு தற்பொழுது தீர்த்தமாடி கொண்டிருக்கிறார். அதோடைய காட்சி தான் தற்பொழுது நம்ம வந்து பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இந்த கடல் சமுத்திர கரையில் தீர்த்தமாடிய பிறகு ராமநாத சுவாமி கோயில் உள்ளே சென்று அங்கே இருக்கக்கூடிய அந்த 22 தீர்த்தங்களுக்கு மேல சொல்லக்கூடிய அந்த 22 தீர்த்தங்களுக்கு கிணறுகளாக அமைக்கப்படக்கூடிய தீர்த்தங்களும் தற்பொழுது அவர் வந்து நீராடி கொண்டிருக்கிறார். அதாவது இந்த முற்காலத்தில் தனுஷ்கோடியில் வந்து நீராடி அதன் பின்பு ராமேஸ்வரம் வந்து தீர்த்தமாடும் வழக்கமாக இருந்தது. இந்த பல வருடங்களுக்கு முன்பு இந்த புயலினால் அந்த தனுஷ்கோடி அழிந்த பிறகு கோயில் முன்பு உள்ள இந்த அக்னி தீர்த்த கடலில் வந்து தற்பொழுது நீராடுவது வந்து வழக்கமாகிவிட்டது. அதன் பிரகாரம் தான் தற்சவையும் நரேந்திர மோடி அவர்கள் இந்த கடல் கரையில் வந்து புனித தற்போது தீர்த்தமாடி தற்போது கோயில் வளாகத்துக்குள் வந்து சென்று சாமி தரிசனத்தில் ஈடுபட்டு வந்து கொண்டிருக்கிறார். விக்னேஷ் பிரசன்னா, இப்போ அக்னி தீர்த்த கடல்ல புனித நீராடி இருக்கிறார். அடுத்தமாக கோயிலில் உள்ள 22 தீர்த்தங்களையும் அவர் புனித நீராட இருப்பதா சொல்லியிருக்கீங்க. இப்ப கோயில் சார்பாக அவரை வரவேற்பதற்காக என்னென்ன விஷயங்கள் எல்லாம் அங்கு செய்யப்பட்டிருக்கு? அதாவது இந்த அறநிலையத்துறை சார்பாகவும் சரி, இந்த கோயிலுக்கு கூடிய மூத்த அர்ச்சகர்கள் சார்பாகவும் சரி, ஒரு முதல் மரியாதையானது இந்த நம்ம பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு வந்து முன்னதாக வந்து வழங்கப்பட்டது. அதாவது அயோத்திக்கு பிறகு ராமருக்கு மிகவும் தொடர்புடைய மிக முக்கியமான இடம் என்றால் அது வந்து இந்த ராமேஸ்வரமா தான் ஆகும். அதே போல் இங்கிருந்துதான் சீதையை மீட்க ராமர் இலங்கைக்கு பாலம் அமைத்து நடந்து சென்றார் என்கின்ற இந்த இதிகாச புராணத்தில் கூறப்படுகிறது. எனவே இந்த ராமேஸ்வரத்தில் கூட பிரசித்தி பெற்ற இந்த ராமநாத சுவாமி கோயிலில் தற்போது பிரதமர் வந்து தற்போது சுவாமி தரிசனத்தை மேற்கொண்டு வருகிறார். உள்ளே வந்து அவர் வந்து அனைத்து இடங்களிலும் சென்று முழுமையாக வந்து சுற்றி பார்த்து ஒரு குறிப்பிட்ட இடங்கள் வந்து கோயிலை வந்து ஒரு புனித நீராடி விட்டு கோயிலை வந்து சுத்தம் செய்யும் பணியிலும் வந்துட்டு பாரத பிரதமர் வந்து தற்போது ஈடுபட்டிருப்பதாகவும் வந்துட்டு உள்ள அச்சர்கள் வந்து சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டுமல்லாது சிறிது நேரம் வந்து தியானத்தில் வந்துட்டு அவர் வந்து ஈடுபட இருக்கிறார். அவருக்கு உண்டான அனைத்து பாதுகாப்பு வசதிகளும் வந்து கோயில் வளாகத்துக்கு வந்து வழங்கப்பட்டிருக்கின்றன. பிரதமர் வருவதை ஒட்டி இன்று காலை 8 மணியிலிருந்து மாலை 8 மணி வரை பொதுமக்கள் யாருக்கும் வந்து இந்த கோயில் வளாகத்துக்குள் வருவதற்கு வந்து அனுமதி வந்து மறுக்கப்பட்டிருக்கின்றன. பாரத பிரதமர் மோடி அவர்கள் மட்டுமே தான் இந்த கோயில் வளாகத்துக்குள் வந்து முழுமையாக தற்போது இருக்கிறார். அவருக்கு வந்து உண்டான அனைத்து அந்த முதல் மரியாதை அப்படின்ற அந்த விஷயத்துல வந்து கோயிலுடைய மூத்த அர்ச்சகர்கள் வந்து வழங்கியிருக்கிறாங்க. அது மட்டுமல்லாது மோடி அவர்களை வந்து சந்திப்பதற்காகவும் ராமகிருஷ்ண மடத்துல பல்வேறு மடங்களிலிருந்து மடாதிபதிகளும் வந்திருக்கிறாங்க. அதே போல சாதுக்களும் வந்து வந்திருக்கிறாங்க. அவங்களிடம் வந்துட்டு அவர் சற்று நேரம் வந்து இந்த கோயில் வளாகத்துல வந்து முழுமையாக வந்து சாமி தரிசனம் முடிஞ்ச பிறகு தியானத்திலும் முழுமையாக தியானமும் ஈடுபட்டு அதன் பிறகு மாலை நேரத்தில் கோயில் வளாகத்திலிருந்து வெளியேறி கோயிலுக்கு பின்புலக்கக்கூடிய இந்த ராமகிருஷ்ண மடத்தில் வந்து அவர் வந்து தங்குறதுக்கு உண்டான அனைத்து ஏற்பாடும் செய்யப்பட்டிருக்கிறாங்க. அந்த மடத்தில் தான் இருக்கக்கூடிய மடாதிபதிகளையும் சாதுக்களையும் அவர் வந்து சந்தித்து உரையாற்ற இருக்கிறார். அதைத் தொடர்ந்து ராமாயணம் கதை சொற்பொழிவானது அந்த ராமகிருஷ்ண மடத்தை நடத்துவதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றன. அந்த சொற்பொழிவை வந்து முழுமையாக சாதுக்களுடனும் மடாதிபதிகளுடனும் அமர்ந்து பார்ப்பதற்கு தற்போது ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. தற்போதைய விவரங்களை வழங்கியமைக்காக நன்றி பிரசன்னா. லைகா புரொடக்ஷன் சுபாஷ்கரன் வழங்கும் அருண் விஜய் எமி ஜாக்சன் நிமிஷா நடிப்பில் டைரக்டர் விஜய் இயக்கத்தில் மிஷன் சாப்டர் 1 திரையரங்கில் வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கிறது. குடும்ப தொடப்பை பாருங்க.